இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் வாழை அந்த வாழைத்தோப்புல வேலை செய்கிற அந்த உழைக்கும் மக்களை உழைக்கும் மக்களாவே காட்டுறது அவங்க அனு மக்களுடைய அனுதாபத்தை பெறுவது இதெல்லாம் நல்லதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சன பார்வையோட புதிய தமிழம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் ஜாதி தலைவர்களாக ஜாதிக்காக போராடுறவங்களா சொல்லிக்கிற எல்லாரும் அதில் இந்த ஜாதி அந்த எல்லாம் கிடையாது நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு ஒன்று வச்சுருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க பலரும் இவ்வளோ பேரும் ஆண்டுக்கிட்டே இருந்தார்னா அப்போ ஆளப்படுபவர்களாக யார் வந்திருப்பாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியலை ப்ராப்ளம் என்னென்னா உழைக்கும் மக்கள் இன்றைக்கு கொடும் துயரத்தில் இருக்கிறார்கள் உண்மையா இல்லையா இவர் வந்து மாஞ்சோலையிலிருந்து அவ்வளோ பேர் வந்தாங்கல்ல கூப்பிட்டு வந்தார்ல எதுக்கு கூப்பிட்டு வந்தார் பெண்கள் யூரின் பாஸ் பண்ண போறேன்னு சொன்னால் யூரின் பாஸ் பண்ண போற இடத்துல ஈரமாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்தாங்கிறது தானே பிரச்சனையாச்சு அவர் அதோட அது அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விட்டுட்டு போயிட்டாரு இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் சென்னைக்குள்ள சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் பிஎம்டபிள்யூவில் என்ன வச்சுருக்காருன்னு கேட்டு பாருங்க அந்த கார் ரொம்ப சொகுசாக்கான சொகுசான கார் இங்கே ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கு அதில் ஈவன் அரசு அதிகாரியாக இருக்கிற ஒருத்தர் மதிவானனோ கலைவானனோன்னு சொன்னாங்க அந்த ஒர்க்கர் போனால் வாயம் மூடு பேசாத உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க என்றெல்லாம் பேசுகிற அதிகாரிகள் இருக்காங்க வந்து இப்போ மாரி செல்வாஜ் எடுத்திருக்கிறாரு அவர் எதை பற்றி பேசுவார்ன்றதெல்லாம் தெரிஞ்சது தானே அது என்னங்க நீங்களா அப்படி தானே பார்க்குறாங்க சரி பார்க்கட்டும் நான் என்ன கேட்கறேன் நான் முதலாளின்னு சொல்றதுல அப்போ கிருஷ்ணசாமிக்கு என்ன இருக்குன்னா முதலாளின்னு சொல்லிக்கிறதுல பெருமை இருக்கு அதாவது முதலாளின்னா சுரண்டல் இல்லாத ஆளு கிடையாது சாரான ஆளு சுரண்டல் சாதாரண கூட ஒரு வணக்கம் அவருக்கு இருக்கும் சரியா இந்த முதலாளிங்கிறது ஆக்சுவலா கெட்ட வார்த்தை சுரண்டி திங்கிறவர்கள் தான் நான் முதலாளின்னு சொல்றது பெரும் பணக்காரர்களை சொல்றேன் நூறு கோடி கணக்குல வச்சுருக்க ஆட்களை சொல்றேன் அதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்கு இல்ல அந்த அடையாளத்திலிருந்து வெளியே வந்து

இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி பேசுறாரு அவர் ஒரு அந்த பேச வேண்டும் என்பதற்காக இல்ல படம் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் லாபத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்ற படம் அரசியல் பேச வேண்டும் அரசியல் பேசாத படங்களை அரசியல் பேசாத கலைகள் இருக்கக்கூடாது என்ன அரசியல் பேசணுங்கிறதுல உங்களுக்கு எனக்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அரசியல் பேசாத ஒரு படத்தை என்ன வச்சுக்கிட்டு அவிச்சு திங்கிறதுக்காது சி படங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லுவதன் மூலமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குதா இல்லையாங்கிறது தான் அடிப்படையான விஷயம் இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் கலை கலைக்காகவே அப்படின்னு சொல்வார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தமாக ஜாலியாக பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு வந்து சொல்வார் எனவே வாழ்க்கையினுடைய இந்த இந்த துயரங்கள் இருக்கு இல்லையா இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாகத்தான் பார்ப்பாங்க அவங்கவுங்க வாழ்நிலையிலிருந்து பார்க்குறாங்க அப்போ அப்படி சொல்லும்போது அதை படைக்கக்கூடாது கூடாது என்று சொல்வதற்கு இல்லையா எந்த ஒரு நாவலை எடுங்க எந்த ஒரு கவிதையை எழுங்க எடுங்க எந்த ஒரு சிறுகதையை எடுங்க எந்த ஒரு படத்தை எடுங்க அவையெல்லாம் மக்களின் சாதாரண மக்களின் வழியை பேசியிருக்கு துயரத்தை பேசியிருக்கு அவங்களுடைய கொண்டாட்டத்தை அது பேசியிருக்கு

நீங்க ஒன்றை தெரிஞ்சுங்க தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய இன்றைய நிலங்கள் இருக்குல்ல ரெண்டு பேர்கிட்ட இருக்கு எம்பிசிட்டையும் எஸ்சி இருக்குது இருக்கு இதற்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் சரி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை ஆக்சுவலா இன்னும் கூட அதை நல்லா சொல்லியிருக்கணும் அது 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 என்னைய பொறுத்தரல ஆனா தனக்கு பிடித்தமான ஒரு மனிதரிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் அந்த சிவனை தான் முயற்சி பண்ணுறான் பாத்தீங்களா அதை அந்த மனுஷன் தன்னோட நெஞ்சில வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்தையும் அதுல அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் அந்த கோபம் இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ரூபாய்க்கு சுமக்கணுமா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினா நல்லா இருக்குமேன்னு கூட ஒருத்தருக்கு கேட்கும் ஆனா வேலை போனாலும் அதை கேட்கணும்னு ஒருத்தர் தோன்றது இருக்கு இல்லையா தனக்கு கௌரவமான ஒரு வேலை தாரை இறக்குறதுக்கு பதிலாக தாரை சுமக்கணும்னு வந்தா கூட நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவனை கம்யூனிஸ்டாக தான் சொல்லியிருக்கார் தஞ்சாவூரில் சிபிஎம் ஒன்றும் ஆட்சி பொறுப்பில் இல்லை சுதந்திரத்திற்கு முன்னால தலித் மக்களுக்கு நிற்கிறது கூட இடம் கிடையாது கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு பேசுனா பலரும் சாணி பால் சவுக்கடின்னு ஏன் பேசா எல்லா பயலுக்கும் எல்லா ஜாதிக்காரனும் இதை வாங்கியிருக்கான் ஒருத்தன் கொஞ்சம் முன்னால வந்திருக்கான் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு ஆடு மட்டுமே மேய்ச்சிக்கிட்டு இருந்த கோணார்கள் இன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா பனை மட்டுமே ஏறிட்டு இருந்த நாடார்கள் இன்னைக்கு பனை மட்டும் ஏறிட்டு இருக்காங்களா சி சமூகம் மாறி வந்திருக்கு குற்றப்பரம்பரைன்னு சொன்னதை எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் எனவே இன்னைக்கு கொஞ்சம் பேர் பின்தங்கி கிடக்கிறா அவனை கொடுத்து தூக்க வேண்டியது தவிர அதனால நாங்கள் ஆட்ட பரம்பரை எங்களை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் இது எல்லாமே சிரமப்பட்டு தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஜெயரஞ்சன் இந்த வார்த்தையில் எழுதியிருக்காரான்னு தெரியாது அதாவது கீழே கீழத்தஞ்சையில் நடந்த போராட்டத்தில் நிலத்தையெல்லாம் இவங்க கொடுத்தாங்க ஆனால் பட்டா கொடுத்தது கலைஞர் அரசாங்கம்னு எழுதியிருப்பார் ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபேக்ட் பட் கம்யூனிஸ்ட்டுகள் போராடி அந்த நிலத்தை வாங்கி வச்சிடணும் பட் அதிகாரிகள் கொடுக்கல அப்புறம் திமுக வந்தது அதுக்கு பட்டா கொடுக்குறதுன்னு வந்தது அதனால அவங்களுக்கு கிடைச்சது பட் இப்படி பல இடங்களில் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றின் ரெண்டு ஓரமும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வாங்கி கொடுத்தாங்க